ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆத்து சமையல் கிச்சன்ல மது சமையல் என்ன இருக்காங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்து சமையல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரீதாக்காவை வந்து நான் பாக்குறேன், போன்ல பேசியிருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம் பாக்குறோம். ஏற்கனவே நம்ம ஒரு இதுல ஸ்டால்ல பாத்துருக்கோம், பட் அப்பெல்லாம் டென்ஷன்ல பேச முடியல. இன்னைக்குதான் வந்து தெளிவா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காங்க. மது விடவா, மீட் பண்ணதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருந்தேன். மது ஆயிஷ்னு வந்ததுக்கு அவங்க ஆத்துக்காரருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணுவோம். நன்றி நன்றி. இப்போ வந்து புணுக்கு போட போறாங்க, நீங்க பாருங்க. என்னன்னே தெரியாது, போடு. இதோடைய ரேஷியோ என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். வீடியோ போட்டிருக்கீங்களாக்கா? ஆ, குணுக்கு போட்டிருக்கேன்ப்பா. ஓகே. ஸோ விசேஷ நாளில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இது ஸ்நாக்ஸ் ஆகும். பருப்பு வடை மாதிரி இருக்குமோ? ஆ, குட்டி குட்டி. இதில் வந்து பச்சரிசியும் இருக்கு. ஓகே. பச்சரிசி, தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, உளுந்து. ஸோ மூணு பருப்பும் இருக்கும், அதே சமயத்தில் பச்சரிசியும் இருக்கும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம். வெங்காயம் என்னென்னமோ எடுத்துலாம் தர்றாங்க. யாரோ சமைக்கிறாங்க, நீ சமைக்க கூடாதடா. பச்சை பயிரில் நான் வெல்லம் போட்டிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்வீட் இது ஸ்வீட் இது பண்ணதுனால ஸோ காரம் வந்து நான் குணுக்கு போட்டிருக்கேன். இங்கே குணுக்கு ரெடி ஆயிடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் மாதிரி அக்கட்ட கேட்கலாம். உங்கள் சார்பாக நான் கேட்குறேன் க்வெஸ்சன்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஷோவும் பண்ணிட்டு யூடியூபும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. நமக்கு யூடியூப் மட்டும் மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் இந்த ரெண்டும் மேனேஜ் பண்ணி ஒரு வாலு குட்டி சாய் குட்டியும் வேற மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிக்கா இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, மொரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ குக்கிங்ல சரி, இந்த மாதிரி டிவி ஷோ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கிய பேக் போன் யாருன்னு கேட்டேன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் நமக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஸோ டிவி ஷோ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லீவ் நாளில் எப்பயாவது ஒரு தடவை கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் டேயில் எப்பயாவது ஷெட்யூல் பண்ணாங்கன்னா அந்த டே வந்து அவர் கண்டிப்பாக அவர் குழந்தைய பார்த்துக்கிறதுனால தான் என்னால் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக அண்ணாவோட சப்போர்ட் இருக்காங்க. ஆமாம். ஸோ யூடியூப் பார்த்தேன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதானே நம்ம வந்து போடுறோம். என்னால் என்ன முடியறதோ அதுதான் நான் இத்தனை வருஷமாக நான் போட்டுருக்கேன். ஆமாம். ஸோ ஃபெஸ்டிவல் பேஸ்டு. ஸோ எந்தெந்த இப்போ பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சு மார்கழி வரைக்கும் நம்ம ஆத்துல என்ன பண்ணணும் பண்ண முடியுமோ அதுதான் வந்து நான் யூடியூப்ல போட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ ஆனால் டிவி ஷோக்கு பார்த்தேன்னா டிஷ்ஷஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ யூனிக்காக இருக்கணும், இதுக்கு முன்னாடி யாரும் போட்டு போடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக. ஆப்வியஸாக நம்ம வந்து ரேர் டிஷ்ஷஸ் தான் நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஒரு சமயம் நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் கூட நான் பண்ணியிருக்கேன். காட் பிளஸ் அதெல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு. பிகாஸ் நமக்கு இதுக்கப்புறம் இது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது கண்டிப்பாக வந்து அழகாக வந்து ப்ரெசன்டேஷன் ரீச் ஆகும். ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கணும். இந்த அன்னைக்கு இது இது பண்ணுறோம் அப்படின்னா முந்தின நாளே நான் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பேன். எல்லாமே ப்ரீ பிளானிங் தான். ப்ரீ பிளானிங். ஆமாம்.
ப்ரியாரிட்டி பண்ணிக்கணுமோ அந்தந்த ஒர்க்குக்கு நான் வந்து ப்ரியாரிட்டி பண்ணி வச்சுருவேன். சார் சாய் ஸ்கூல் கணிச்சுட்டு நீங்க வீடியோ எடுத்துப்பேன். ஸோ அவனை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வேற இருக்கும். ஸோ எல்லாமே வாங்கி தர்றது இதெல்லாம் வந்து ஒரு நாள் நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். அப்புறம் சாட்டர்டே சண்டேல இந்த மாவு அரைச்சி வைக்கிறது. ஸோ ஆர்த்த விஷயங்கள் ரொம்பவே நம்ம வந்து கவனிச்சு நான் பண்ணிப்பேன். ஏன்னா பிகாஸ் குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன். அந்த பொடி அரைச்சி வச்சுக்கிறது இதெல்லாமே சாம்பார் பொடியில இருந்து எல்லாமே நான் வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டா பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த அந்த வீக்குக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதும் நமக்கு வேணும்ல, காய்கறியில இருந்து கிராசரியில இருந்து. ஸோ அந்த பிளானிங்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்கு. ஸோ இந்த இதே தானே நமக்கு இப்போ ப்ரொஃபஷன் வேற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, பட் குக்கிங் தான் ப்ரொஃபஷன்ன்ற போது ஆத்துக்கும் நம்ம பார்த்துப்போம், இதுக்கும் நம்ம பண்ணலாம், இது பண்ணி. ஸோ பிளானிங் தான். ஸோ நம்மளே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம், அது டைரியில நோட் பண்ணி வைக்கணும்னு வேணாது, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எது எது தேவையோ அது வந்து மைண்ட் செட் ஆகும். டைரி வந்து என்கிட்டயே இருப்பேன் வீட்டில், எதுனாலும் எழுதி வச்சுப்பேன், ஏன்னா எல்லாம் மறந்துடுவேன், கண்டிப்பா ஏதாவது மிஸ் ஆயிரும். நீங்க அந்த மாதிரி இல்ல ஹஸ்பண்டனுடைய சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கண்டிப்பா வராது. ஹஸ்பண்ட் சப்போர்ட் பாத்துக்கா, நீங்களும் மென்ஷன் பண்ணலாம். என்னோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியுமே, இவர் தான் பேக் போன், இவர் தான் வந்து ஒரு மாரல் சப்போர்ட். பிசிக்கலா நமக்கு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணலாம், நானும் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். வியூஸ் கம்மியா இருப்ப பரவாயில்ல, வியூஸ் ஒன்னும் பிரச்சனை, எனக்கு நீ பண்றத பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். சோ அது கண்டிப்பா வந்து இவர் தான். இல்ல நமக்கு அந்த பிரிவிலேஜ் குடுக்குறாங்க, அந்த இது ஃப்ரீடம் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆத்து விஷயம். ஒரு ஒரு சிலர் வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து கெட்டது எதுவும் சொல்லுறது, நம்ம எல்லாமே வந்து பாசிட்டிவா நமக்கு எப்படி ரீச் ஆகுமோ அப்படிதான் நம்ம பண்ணோம். ஸோ அந்த ஜென்யூனஸ் வந்து நம்ம அதை கீப் அப் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஸோ நமக்கு அந்த சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கணும். வாட் எவர் இட் இஸ் நம்ம அந்த இது ஜென்யூனஸ் இருந்தா கூட அந்த சப்போர்ட் கிடைக்கணும் நமக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படியோ இருக்காது, அஞ்சு பேரும் ஒன்னா இருக்காது, பட் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனாலதான் நம்மளால அதை அழகா எக்ஸிபிட் பண்ண முடியுது. ஸோ நமக்கு என்னதான் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பிசிக்கலா இவ்வளோ ஒர்க் இருக்கு, அதுவும் நிறைய பேர் அதுவும் நம்ம வியூவர்ஸ் கேட்பாங்க, என்ன மேம் பண்றது, ரெண்டு பிள்ளைங்க என்னால சமாளிக்கவே முடியல, என்ன எதுதான் எந்த இது, எந்த வேலையை முன்னாடி வைக்கிறது, எந்த வேலையை பின்னாடி வைக்கிறது அப்படின்னு. பட் நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பிஸியா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது, திங்க் பண்ண மாட்டோம். அததான் நான் சொல்லியிருப்பேன், நீங்க உண்மையாவே ரொம்ப பிளஸ்டு. இப்ப ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஓடிட்டே இருக்கீங்களா, ரொம்பவே பிளஸ்டு. கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து பாருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா உட்காந்து பாருங்களேன், அந்த லைஃப் நல்லாவே இருக்காது. வெறுமையா இருக்கும், வேற ஏதாவது திங்க் பண்ணவே இல்லை அந்த மாதிரி. பட் இது ஓடிண்டே இருந்தோம்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சரி, நான் என்ன பண்றேனோ அந்த அந்த விஷயங்கள் நல்லது எல்லாமே வந்து ரீச் ஆச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ யாராவது ஒரு ஒரு சிலர் வந்து அதுல உபயோகம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதனாலதான் நான் முக்கியமா ஸ்டார்ட் பண்ணது. இருந்துட்டே இருந்தாதான் ரொம்பவே நல்லது.
ஸோ அதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து இந்த பூஜா இது நான் போட்டதே அதுக்காக தான். இப்போ நார்மலாக அட்லீஸ்ட் நிறைய பேர் இதை ஓடிண்டே இருக்காங்க, பட் விளக்கேற்றத்துக்கு கூட டைம் இல்லை. ஆனால் எப்பயாவது கிடைக்கிறச்சு அவங்க அட்லீஸ்ட் இதை சொன்னாங்கன்னா அது வந்து இப்போ கூட தான் அந்த நான் இதில் லாஸ்ட் இதில் கூட சொன்னேன், மண்பொம்மை வைக்கிறது வந்து பாசிட்டிவிட்டி அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்கள் அதுதான் தீர்த்தம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதில் அந்த பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக போகும். அது வந்து நீங்கள் பூஜை முடிஞ்சதோ அது வந்து ஆற்று ஃபுல்லாக நீங்கள் இதை தெளிச்சு விட்டுட்டு நம்ம கூட தீர்த்தமாக அதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பேஸ் பண்ணி அந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப் பண்ணுறது. ஆமாம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதை ரொம்பவே தேவைப்படும். மனுஷனா பிறந்தவனுக்கு அது கண்டிப்பா வேணும், எனக்காவது ஒரு நாள் அப்பா ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் மார்கழிக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அது தெரியும். ஆத்துல மண்ணியும் அவ டாட்டரும் பாடியிருக்கா, சோ அது எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கு தெரியும். லைவ்ல இது கூட கேட்டாங்க, சினிமா சாங் கூட கேட்டிருந்தாங்க, ரெண்டு தடவை பாடியிருக்கேன். அதுதான் அந்த கவலை எல்லாம் கிடையாது. ஸோ நான் பாட்டு பாடிட்டே இருப்பேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பார்த்தேன்னா ஏதாவது புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது ஏதாவது எடுத்து வச்சு இவன் ஸ்டோரிஸ் கேட்பான். இப்ப கூட ஆண்டாள் ஸ்டோரிலாம் புக்கு வாங்கி அவன் கேட்பான் இப்போ. ஸோ அவனுக்காகவே வாங்கி வச்சிருந்து அதை ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணிப்பேன், சொல்ல முடியும். ஸோ அதை ரீட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பூஜா இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுவும் நோண்டிகிட்டே இருப்பேன். நோண்டிகிட்டேன்னா அந்த கபோர்டை வந்து இன்னும் ஏன் இப்படி வைக்கலாமா, ஸோ அது இப்படி இருந்தால் ஓகே அப்படியே விட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இப்படி வைக்கலாமா, இல்லை இந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாமா, இந்த மாதிரி எப்போ பாரு இந்த விளக்கு இங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நான் நோண்டிட்டு மற்றபடி படத்துக்கு போகிறது. ஆ, அது கண்டிப்பாக உண்டு. நார்மலாக என்னென்னா லேட்டஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் கூட போய் பார்ப்போம் அது. அது அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பையனுக்காக போறது. எப்பவுமே ஓடிட்டே இருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னா அப்பப்ப நம்ம பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது போட்டிருக்கேன், வ்ளாக்லயே போட்டிருக்கேன், பலாசா போனது எல்லாமே போட்டிருக்கேன் நானு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் என்ன அப்போ அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்றத நம்ம கேட்கணும். நம்ம விருப்பம் இருக்கிறத விட அவனுடைய விருப்பமும் கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா அதுவும் அவனுக்கு ஆகுதா அப்படின்றதும் நமக்கு ரொம்ப நமக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் வந்து சாய். ஸோ அவனையும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அவனை வந்து ஒரு கீபோர்ட் கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போவேன். ஸோ அவனையும் என்கேஜ்டாக வச்சுக்கணும். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கிறேன் நான். ஸோ ஆமாம், செகண்ட் டைம் அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில் எனக்கு இந்த ஃப்ரீ டைம்லாம் இருந்ததுன்னா இதே தான். ஸோ இப்போ பாத்திரம் வளர்க்குறதுக்கு மட்டும்தான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, மற்றபடி கூட்டல் பெருக்கல் கழித்தல் எல்லாமே நம்ம அப்படின்ற போது அதுதான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வீடு எப்படி இருக்குது அது கூட போட்டிருக்கேன். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே தான் ரொட்டீன். அப்படி இல்லைன்னா மியூசிக்கு டிவி ஃப்ரீ டைமில் நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன் உங்களுக்கு. ஸோ மோரலஸ் என்னன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்கேஜ்டாக வச்சுக்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இதுதான், அந்த என்கேஜ்டாக நீங்கள் எவ்வளோ கொள்ள வச்சுக்கிறீங்களோ அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ தனியாக இல்லாமல் எனக்கு இவ்வளோ வேலை இருக்கேன் அப்படிலாம் கவலைப்படாதீங்க, அது ரொம்பவே நம்ம வந்து பிளஸ்டு. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க எனக்கு வேலையே செய்ய மாட்டாங்க, நானே திருப்பி 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 செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க, வேற ஒரு விதத்துல இல்லை இப்ப சொல்றத ரிப்பீட்டடா நம்ம ஒரே விதத்துல சொல்லிட்டு இருக்கோம்ல, அதை ட்ரை பண்ணி வேற விதத்துல அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம பார்க்கலாம்.
ஸோ அவங்களுக்கு அதுதான் இப்படி ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஸோ இவனுக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாயால் சொல்லு அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவான், ஸோ எழுத வச்சு காமி அப்படின்னா கொஞ்சம் காமிப்பான். ஸோ அந்த மாதிரி குழந்தை குழந்தை நம்ம சொல்லி நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அதே மாதிரி இன்னொரு குழந்தை பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. இவளுக்கு நீ இதை கொடுப்பா, நான் உனக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். இப்போ இப்போ இவனுக்கே நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறதுன்னா அவனுடைய திங்ஸை வந்து நீ இப்படி தான் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் அவன்கிட்ட. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி சொல்லி அப்புறம் நீ படுத்திருக்கியா அந்த இதுவை நீ தான் எடுத்து வைக்கணும், பெட்ஷீட் நீ மடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, அப்புறம் அவன் பெட்ஷீட்டை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னா செய்வான். அம்மா நான் இதை பண்ணுவேன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதை குழந்தைங்களுக்கு அப்படி இப்படி தான் சொல்லுவேன், பெட்ஷீட் இப்படி தான் சுருட்டி தான் வச்சிருப்பான் என்னால ஏதோ செய்ய முடியறது இல்லையா. சோ அவனுக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவனும் கொஞ்சம் வந்துருவான். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ் மது. நான் ஆக்சுவலா இப்படி உள்ட ஆயிடுச்சு மது, நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்கலாமா கேட்டாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்ஸ் மது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சரி எடுத்து கார்டு கூட நீ இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் கோடுக்கு. கண்டிப்பா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய. அந்த ஒரு ஒரு 1-2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடியூபர்ஸ் தான் வருவாங்க. என்னோட இது வந்து வரல, லைக் என்னை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ வந்து அக்கா தான் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டு என்ன மதுவும் நீ வரலையா அப்படின்னு கேட்டு என்னோட சேனலில் வந்து அங்கே ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து பிரீதாக்கா தான். ஸோ அதுக்கு நான் உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க சொன்னனால தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது, ஜெயா டிவிக்கு போகிற சான்ஸ். எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். நம்ம செட்டில் போகாதது நீ ஒன்று. ஐ திங்க் நீ ஏதோ கால் மிஸ் பண்ணிட்டியா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. கால் வந்தது நான் எல்லாம் ரெசிபியெல்லாம் சொன்னேன், அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனல் கால் வரல. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே டேலண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே யூட்டிலைஸ் ஆகணும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதே தான். பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றேன்.